வாந்திகழும் சோலை மதிலரங்கற் பண்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன். நம்மாழ்வார் நம்பெருமாள் ரெண்டு பேருக்கு உள்ள தொடர்பை பார்ப்போம். திருவாய்மொழியை இயற்றின அத்துணை பாசுரங்களுமே அரங்கனை குறித்து இயற்றப்பட்ட பாசுரங்கள் அப்படின்னு பட்டர் சொல்றது உண்டு, அது உண்மையும் கூட. திருமங்கையாழ்வார் தன்னுடைய பிறந்த நாளில் ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாள் முன்னாடி அரங்கன் முன்னாடி நின்றுன்னு பெரிய பெருமாள் நம்பெருமாள் ரெண்டு பேர் இருக்கும்போது சாதிக்கிற தன்னுடைய திருநெடும் தாண்டகம் பாசுரங்களை அரங்கன் மயங்குகிறான். அரங்கன் மயங்கின அரங்கனானவன் ஆழ்வாரே உமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா தேவரீர் திருவாய்மொழியை கேட்கணும் அப்படிங்கிறார். ஆகட்டுமே அப்படிங்கிறார். இப்படி ஆரம்பித்தது தான் திருமங்கை ஆழ்வார் காலத்தில் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு. இந்த பாஞ்சரத்ன ஆகமத்தில் மார்கழி வளர்ப்பிறை சுக்லபக்ஷத்தில் வந்து ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்தின காலத்தில் பின்னாடி இதுக்கு மோகினி அவதாரம் கைத்தல சேவை அப்படின்னு நம்மாழ்வார் திருவடி தொழுதல் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். இப்படி அனந்தயன காலத்தில் வந்து பாசுரங்களை வந்து திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவருடைய இல்லங்களில் சாதிக்கிறது இல்லை. இந்த பகல் பத்து வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாட்கள் வந்து பகல் பத்து. அப்போ மற்ற ஆழ்வாருடைய பாசனங்களை அரங்கன் கேட்பான். அப்புறம் மோகினி அவதாரம். இந்த மோகினி அவதாரம் அடுத்தது வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்னன்னா மனுஷ பிறப்பினுடைய பயன் வந்து மோட்சத்தை அடையிறது தான். அந்த ஒரு தத்துவத்தை வந்து ஒரு ஒத்திகையாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அரங்கனே செஞ்சு காமிக்கிறான். வைஷ்ணவ பக்தன் எல்லாம் எப்படி வைகுந்தம் அடைகிறான் அப்படின்றது நம்பெருமாளாலேயே காட்டப்படுகிற நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி. நம்பெருமாள் வந்து மூலஸ்தானத்திலேருந்து கிளம்புறார். கிளம்பி இந்த விரஜாநதி மண்டபம் அப்படின்ற அங்கே வந்து அது மட்டும் போர்வை சாத்தின்னு இருப்பார் ரங்கன். அதுக்கப்புறம் அந்த போர்வை களையிறது. போர்வை களையிறதுனா நமக்கு என்ன சொல்கிறாருன்னா சரீரத்தை விடுறது. சந்திர புஷ்கரில் தீர்த்தவாரி. அது எப்படின்னா இந்த ஜீவாத்மா வந்து வைகுண்டத்துக்கு போகும்போது அங்கே விரஜாநதி இருக்கு இல்லையா, அதில் எப்படி தீர்த்தம் ஆடுறதோ அதுக்காக சந்திர புஷ்கரனில் பகவான் தீர்த்தவாரி ரங்கன். வைகுண்ட வாசல் திறக்கணும், அதுக்கு முன்னாடி போர்வையை களைவா சரீரத்தை விடுறது. நம்பெருமாள் இப்படி அலங்காரங்களோட பிரகாசமாக வருவார். நம்மாழ்வார் வந்து மற்ற ஆச்சாரியர்களும் அந்த பக்கத்தில் இருப்பார், நாமளும் அந்த பக்கத்தில் இருப்போம், சேவை கொடுப்பார். அந்த மோட்சத்துக்கு வர ஜீவாத்மா வந்து இந்த முக்தாத்மா வந்து வரவேற்கிற பகவான். பிரஜா நதியில் வந்து நீராடிட்டு வைகுந்தத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சந்திர புஷ்கரணி பரந்தாமனே வந்து பக்தர்களுக்காக இதை நடத்தி காமிக்கிறது. இது அரங்கன் வந்து திருமாமணி மண்டபம் வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் புடைசூழ நம்மாழ்வார் திருவாய்மொழியை கேட்பான். இங்குதான் கைத்தல சேவை, நம்மாழ்வார் மோட்சம் எல்லாம் நடக்கிறது. இந்த திருமாமணி மண்டபத்தில் தான் வைகுண்டாதேசனிக்கு முன்னாடி அங்கே வந்து மோகினி அவதாரம் அரங்கன். ராப்பத்தில் 7ஆம் நாள் பின்னாடி 7ஆம் நாள் வந்து நம்மாழ்வார் வந்து மோகினி அவதாரம் பராங்குச நாயகி. அந்த அர்ச்சகர்கள் வந்து கைத்தலமாக ஆழ்வாரை எடுத்து எழுந்தருளி பண்ணுவார். இந்த கைத்தல சேவையும் போது ஆழ்வாருக்கு அதிக அலங்காரங்கள்லாம் இருக்காது, பட்டு பீதாம்பரங்கள் கிடையாது, கிரீடம் கிடையாது, வெள்ளை உடுத்திருந்திருப்பார். அப்போ ஒவ்வொரு திருநாளன்றும் நம்பெருமாள் வந்து ரங்கநாச்சியார் சன்னதிக்கு போய் அங்கிருந்து தாயார் முன்மண்டபத்தில் திருமஞ்சனம் ஆகும். அப்புறம் ஆஸ்தானம் வருது. அன்னைக்கு மாத்திரம் ரங்கன் வந்து ஒரு விதிவிலக்கு, அங்கே வரமாட்டார் தாயார் சன்னதிக்கிட்ட. அங்கே எதுனா ஆழ்வார் மிருந்த பெரிய காதல் பராங்குச நாயகி இந்த நாச்சியாருக்காக அந்த நாச்சியாரை மறக்கிறார் அரங்கன். அதுதான் வந்து சௌலபியம், பகவானுடைய சௌலபியம். இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிடுறார் நாச்சியார்கிட்ட, அந்த நாச்சியார் நாச்சியாராக பராங்குச நாயகியாக நாயகி பாவத்தில் அந்த ஒரு பாவத்தில் இருக்க நம்மாழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். 10ஆம் நாள் முக்கியமான நாள் இது, ஆழ்வார் திருவடி தொழுதல் அப்படின்னு. அரங்கன் எப்பவுமே நம்ம ரங்கன் வந்து வெளியில் போனான்னா எங்கேயும் தங்குறதில்லை, மூலஸ்தானத்துக்கு வந்துடுவார். அன்னைக்கு விதிவிலக்கு, தீர்த்தவாரி முடிகிறது 10ஆம் நாள். ஆழ்வார் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்றக்காக திருமான் மணிமண்டபத்தில் ராத்தங்குவர் பகவான். நம்மாழ்வாருக்கு மோட்சம் தரார். ராப்பத்து திருநாளில் கடைசி நாளில் ஒவ்வொரு வருஷமும் நம்மாழ்வார் எப்படி மோட்சம் போகிறார் அப்படின்றத நடத்தி காமிக்கிறார். நம்மாழ்வார் பரமபத வாசலுக்கு போகிற வெள்ள முக்தனுடைய இதில் வெள்ளை உடுத்திண்டு இருப்பார். கிரீடம் இருக்காது, பீதாம்பரங்கள் இருக்காது, ஒரு வெள்ளையாடை, 12 திருமண், துளசி மாலை,
பதினோரு நாள் காலங்கார்த்தால விடிய காலையில் ரெண்டு அர்ச்சகர்கள் வந்து நம்மாழ்வார கைத்தல சேவை சூழ்விசம் பனிமுகில் அப்படின்னு ஒரு பாசுரத்தை சாதிச்சுண்டு திருவாய்மொழியை பாடிட்டு வருவார். அரங்கனுடைய திருவடியில் வந்து நம்மாழ்வாரனுடைய திருமுகம் படியும்படி வைப்பார். அப்போது மோட்சத்துக்கு செல்ல வழியில் யார் யார் வந்து அந்த மோட்சத்தை கொடுக்குறார் அப்படின்றதுக்கு திருவாய்மொழி முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு பத்தாம் பத்து பாடுவார். அதிக உயிர்ப்பு, ஆழ்வார் நம்மளை விட்டு பிரிகிறாரே அப்படின்ற ஒரு உள்ள தவிப்போட அரையர்கள்லாம் இன்றைக்கும் அழுவார். நம்மாழ்வார் வந்து நம்பெருமாளோட கலக்கிறது திருத்துழாய் சாதிப்பார். ஆழ்வாருடைய சிரம் வந்து அவருடைய மேலே திருத்துழாயை வச்சுட்டு அர்ச்சகர்கள் வந்து நம்மாழ்வாரை நம்பெருமாளோட கலக்கிறார். மோட்சத்தை அடைகிற நிகழ்ச்சி வெறும் அழகான நிகழ்ச்சி அது. அவாவர சூழ்வரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவிலும் அந்தாதிகளால் இவையாயிடமும் முடிந்த அவாவிலும் அந்த அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு பத்தாம் பத்து சாதிப்பா. இந்த இவை ஆயிரமும் முடிந்த அவாவில அந்தாயிரம் பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு சொல்லி இந்த உணர்வை எல்லாம் திரட்டி திருவாய்மொழியுடைய கடைசி பாசுரத்தை அலையர்கள் வந்து தாளத்தோடு பாடுவார். ரங்கன் தான் சாற்றி கொண்டிருந்த மாலையை களைஞ்சி ஆழ்வாருக்கு சாத்துவான். தன்னுடைய நெற்றியிலேருந்து கஸ்தூரி திலகத்தை எடுத்து ஆழ்வாருக்கு திலகம் விட்டுவான். பெருவீட்டுக்கு வா அப்படின்னு அந்தாதிப்பாடி ஆழ்வாரை அனுப்புவார். இந்த இதம் பரமபதத்துக்கு போன முக்தனுக்கு பகவான் வந்து அருள் புரிகிறது வந்து அழகாக இந்த உற்சவத்தில் காமிக்கப்படுறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இதை பார்க்கும்போது இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு திவ்யபிரபங்களை சேவிக்கணும் அப்படின்றது வழக்கம்.